ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீசன் பிளாகர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு குட்டி விளாக்னு தான் சொல்லணும். இப்போ பழைய கண்டென்ட்டானது இப்போ நான் திருப்பி அதை கொண்டு வர போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் எங்ககிட்ட காலியாகவே இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் போகிற நல்லா திருப்பி அது உங்கள் வீட் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ திரும்பி மீன் தான் வளர்த்தலான் இருக்கோம். இப்போ வீடு வந்து புதுசாக மாறிட்டோம், அதனால் இப்போ என்கிட்ட ஒரு மீனுமே இல்லை. சரி, திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி மீன் வாங்கலாமான்னு. இப்போ தான் தொட்டிலாம் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் நீங்களே, தொட்டி இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன மீன் வாங்கலாம்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் போய் என்ன மெயினாக வாங்கலாம்னு பார்த்தோன்னா ஏஞ்சல் ஷார்க்லாம் வாங்கலான்னு இருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு ஒரு குட்டி ஐடியானால வரும். சரி வாங்க, நம்ம கடைக்கு போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆடியோ நீ அல்ட்ரா வைட்லையா இருக்கு? அல்ட்ரா வைட்ல இருக்கு. பூராமே இம்பார்ட் இருக்கா பீஸ். இதை ஒத்துக்கலாமா? எவ்வளோ தரலையே? ஓகே கைஸ், இப்போ ஃபிஷ் பாயிண்ட்டில் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ஃபில்ட்ரும் ஒரு ரெண்டு சார்க்கு வாங்கினோம், அது உங்களுக்கு வீட்டில் போய் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் அக்வாரியம்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் மீன்லாம் வாங்கலான்ருக்கோம். பார்ப்போம், இங்கே திருப்பூர் சரௌண்டிங்கில் நாலு கடை இருக்குது. நாலு கடையில் எந்த கடையில் மீன் நல்லாயிருக்கும் அந்த கடையில் பார்த்து வாங்கலான்ருக்கோம். எப்பயுமே நாலு கடையை செக் பண்ணி பார்த்து வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டன் அக்வாரியம் போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா கடையில் போய் எல்லா ஃபிஷஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் என்னென்ன ஃபிஷஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அங்கே போய் கடையில் நிறையா க்ரௌடாக இருந்தங்காட்டி க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மீன் செலக்ட் பண்ணுறதுனால அதிலே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வீடியோ அவ்வளோக்கா காமிக்க முடியல, ஆனால் காமிச்சேன். பட் சின்ன சின்ன கிளிப்பாக தான் காமிச்சேன். சரிவாங்க, இப்போ மீன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் வாங்கிக்கிற பொருள். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு, இன்டர்னல் ஃபில்டர் மோட்ரு தான். இது நான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெருசு நான் வாங்கி யூஸ் பண்ணதில்லை, இது குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து நான் சின்ன தொட்டி வச்சுருந்தேன் கட்டி, அப்போ சின்னதாக வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு 2 feet டேங்க் இருக்குங்காட்டி இந்த அளவு ஒரு இன்டர்னல் ஃபில்டர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்டிமம் ஃபுட்டு தான் இது. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு. இதில் பார்த்திங்கன்னா சார்க் இருக்குது, உங்களுக்கு தொட்டியில் பூத்தா ரொம்ப காமிக்கிறேன். இதில் சார்க் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோல்டு ஃபிஷ்ஷு, ரெண்டு ஏஞ்சல். இது ரெண்டு கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா பெருசு, பெரிய சைஸு. அப்புறம் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் தான் இருக்கும். சரி, அப்படியே உங்களுக்கு தொட்டிக்குள்ள வரும்போது அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி. இல்லை கடைசியில் செட்டப்லாம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு எண்டில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதை நாங்கள் வாங்கியிருக்கிற கோல்டு பாருங்கள், பெரிய சைஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல், அது மீடியமான சைஸ் தான். ஆனால் ஷார்க் தான் ரொம்ப குட்டியாக போச்சு. பரவாயில்ல, நீ வளர வளர பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், இது ஃபில்டர் மாட்டியிருக்கோம், ஜம்முன்னு இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ டேங்க்லாம் செட் பண்ணியாச்சு, நீ மீன் எடுத்து உள்ளே விட்டுருலாம், வாங்க பார்ப்போம்.